வணக்கம். 6ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 3 அழகு 2 நீர் மதிப்பீட்டு வினாக்கள். ரோம் லெட்டர் 7 மிக குறுகிய விடையலி. 1. ஏதேனும் 4 நீர் மூலங்களை குறிப்பிடவும். விடை பக்கம் எண் 16.1 நாம் நீரினை எங்கிருந்து பெறுகிறோம். செகண்ட் பேராகிராஃபில் 3rd லைன், கிணறுகள், கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள், குளங்கள், ஆறுகள், நீர் தொட்டிகள், ஆழ்துளை கிணறுகள் ஆகும். அது வரணும் 7th ரோமனில் 1st கொஷின். செகண்ட் கொஷின், நகரங்களிலும் கிராமங்களிலும் உள்ள மக்களின் பல்வேறு தேவைகளுக்கான நீர் எவ்வாறு பெறப்படுகிறது? சேம் அதே பேஜில் அதே ஆன்சர். கிணறுகள், கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள், குளங்கள், ஆறுகள், நீர்த்தொட்டிகள், ஆழ்துளை கிணறுகள் போன்றவை கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் முக்கிய நீர் ஆதாரங்களாக விளங்குகின்றன. அது வரணும். 3வது வினா, குளிர்சாதன பெட்டியில் வைத்து குளிரூட்டப்பட்ட ஒரு முகவை நீரினை வெளியே எடுத்து ஒரு மேஜையில் வைக்கவும். சிறிது நேரத்திற்கு பின்னர் அந்த பாட்டிலை சுற்றி குளம் போல் நீர் தேங்கியிருக்கும். ஏன்? விடை பக்கம் எண் 22, செயல்பாடு 5 லாஸ்ட் பேராகிராஃப். பனிக்கட்டிகளை கொண்ட நீரின் குளிர்ந்த பகுதியானது அதனை சுற்றியுள்ள காற்றினை குளிரச் செய்கிறது. அதன் மூலம் காற்றிலுள்ள நீராவி சுருங்கி குவளையில் வெளிப்பகுதியில் நீர்த்திவிளைகள் உருவாகியுள்ளது. இதன் மூலம் வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதினை நாம் அறியலாம். 4வது வினா, அன்றாடம் நாம் மேகங்களை காண்கிறோம், ஆனால் மழைப்பொழிவு அன்றாடம் நிகழ்வதில்லை. ஏன்? விடை பக்கம் எண் 21, மலைப்புலிதல்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் 4th லைன், மேகங்களை சுற்றியுள்ள காற்றானது குளிர்ச்சியடையும் போது இந்த நீர் மலையாகவோ அல்லது பனியாகவோ புவியை வந்தடைகின்றது. 5வது வினா, நீர் பனிக்கட்டியாக காணப்படும் இடங்கள் யாவை? விடை பக்கம் என் 22வது பேஜ், மேலேருந்து 2வது பேராகிராஃப், உறைந்த நீர்னு ஹெட்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் துருவங்களில் உள்ள பனிப்படிவுகள் மற்றும் பனி ஆறுகளில் நீர் உறைந்த நிலையில் காணப்படும். பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் பெருமளவு, அதாவது 68.7% உறைந்த நிலையில் காணப்படும். 7th ரோமனில் 5th கொஷின். 6வது வினா, ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதிகளில் உள்ள நீர்வாழ் விலங்குகள் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன? விடை பக்கம் எண் 24, உங்களுக்கு தெரியுமா ஹெட்டிங்கில் 9th லைனில், மிதக்கும் பனி படலமானது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறுவதை அனுமதிப்பதில்லை. எனவே நீர்வாழ் விலங்குகள் உயிர் வாழ உதவுகின்றன. நடுவில் இருக்க ஒரு 3 லைன்ஸ் அப்படியே கட் பண்ணிடுங்க. வினா 7, மழை நீர் சேகரிப்பின் வகைகள் யாவை? விடை சேம் அதே பேஜ் 24-25. பக்கம் எண் 24 2, மழைநீர் சேகரிப்புங்கிற ஹெட்டிங்கில் செகண்ட் பேராகிராஃப், மழைநீர் சேகரிப்பில் 2 முறைகள் காணப்படுகின்றன. அதில் 1st 1, மழை எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலேயே சேகரித்தல். 25 ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கு ஆ, ஓடும் மழை நீரினை சேகரித்தல். அது வரணும் 7th ரோமனில் 7th கொஷின். ரோமன் லெட்டர் 8, குறுகிய விடையலி. 1. மேற்பரப்பு நீரினை நிலத்தடி நீரிலிருந்து வேறுபடுத்தவும். விடை பக்கம் எண் 22, மேற்பரப்பு நீர்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக புவியின் மேற்பரப்பில் காணப்படும் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீர் ஆதாரங்களாகும். அது வரணும் எழுதிக்கோங்க. அதிலே வந்து 3rd பேராகிராஃப் பாருங்கள், நிலத்தடி நீர்னு ஹெட்டிங் போட்டு புவிப்பரப்பின் கீழே மண்ணில் நிறைந்திருக்கும் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போன்றவை மூலம் நாம் நிலத்தடி நீரினை பெறுகிறோம். அது வரணும். ஸோ நிலத்தடி நீர் அந்த ஹெட்டிங் பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். அதே மாதிரி மேற்பரப்பு நீர்னு ஹெட்டிங் போட்டு அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். இப்படி எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு நான் கொடுத்துருக்க மாதிரி வெறும் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் இதிலேருந்து ஸ்கிப் பண்ணி எழுதிக்கோங்க. வினா 2, நீர் சேமிப்பு என்ற தலைப்பில் சில வாசகங்களை உணர்ந்து நடையில் எழுதவும். உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் சென்டென்ஸில் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க தண்ணீரை சேமிக்கவும். தாகத்தால் வாடும் மனிதனுக்கு 1 மூட்டை தங்கத்தை விட 1 சொட்டு நீர் மதிப்பு அதிகம். வினா 3, புவியின் பரப்பில் சுமார் 71% நீர் நிறைந்துள்ளது. இனி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது சாத்தியமா? காரணம் கூறுக. விடை, கொஷினில் இருக்க அந்த 1st லைனை அப்படியே எழுதிக்கோங்க. பூமியின் மேற்பரப்பில் 71% நீரினால் சூழப்பட்டுள்ளது. நன்னீர் வந்து 3% மட்டுமே இருக்கிறது. ஆனால் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு பயன்படும் நீர் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனால் தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்கிறோம். 4வது வினா, கழிவு நீரை ஆறுகளிலோ கடல்களிலோ சமன்படுத்தாமல் வெளியேற்றக்கூடாது. இக்கூற்றிற்கு தகுந்த விளக்கம் அளிக்கவும். விடை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. கழிவு நீரில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் உள்ளன. அவை ஆறு மற்றும் கடல்களில் வாழும் விலங்குகளின் சுற்றுச்சூழலை தொந்தரவு செய்யலாம். எனவே
அந்த கொஷினில் இருக்க ரெண்டு லைன் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. கழிவு நீரை ஆறுகளிலோ கடலிலோ சமன்படுத்தாமல் வெளியேற்றக்கூடாது. ஃபிஃப்த் கொஷின், இந்தியாவில் நீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான காரணங்களை தெரிவுபடுத்தவும். விடை பக்கம் எண் 24 நீர் பற்றாக்குறைக்கான முதன்மையான காரணம், அது 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. மக்கள் தொகை பெருக்கம், சீரான மழைப்பொழிவின்மை, நிலத்தடி நீர் மட்டம் குறைதல், 4 நீர் மாசுபடுதல், 5 நீரினை கவனக்குறைவாக கையாளுதல். வினா 1, குடிநீர் என்பதையாவது அதன் பண்புகளை பட்டியலிடவும். விடை, மனிதர்கள் குடிக்க தகுந்த தண்ணீரை அதன் பண்புகள் என்று அழைக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வெளிப்படையானது. செகண்ட் பாயிண்ட், மனமற்றது மற்றும் நிறமற்றது. இது புக்கில் 19வது பேஜில் இருக்கு. தேர்ட் பாயிண்ட், இது பாதிப்பில்லாதது அல்லது நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் இல்லாதது. செகண்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் நீர் மனிதன் யார்? இணையத்தின் உதவியுடன் அவர் உருவாக்கிய நீர் மேலாண்மை திட்டங்கள் பற்றியும் அவர் பெற்ற விருதுகள் பற்றியும் ஒரு குறிப்பினை எழுதவும். இந்தியாவின் நீர் மனிதன் ராஜேந்திர சிங், அவர் ராஜஸ்தானில் அல்வார் மாவட்டத்தைச் சேர்ந்த நன்கு அறியப்பட்ட நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆவார். அவர் பெற்ற விருதுகள், 2001 சமூக தலைமைக்கான ராமன் மகசேசா விருதை பெற்றார். 2005 ஜம்னாலால் பஜாஜ் விருது கிராமப்புற வளர்ச்சிக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்காக வழங்கப்பட்டது. 2008 தி கார்டியன் தனது கிரகத்தை காப்பாற்றக்கூடிய 50 நபர்களோட பட்டியலில் அவரோட பெயரையும் விட்டது. 2015 ஸ்காட் ஹோம் நீர் பரிசை வென்றார். 1975 நிறுவிய தருண் பாரத் சங் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். 2016 அகிம்சா விருது இங்கிலாந்து சைனாலஜி நிறுவனம் வழங்கியது. வினா 3, மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன? வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதனை சில வாக்கியங்களில் குறிப்பிடவும். விடை பக்கம் எண் 24 மழைநீர் சேகரிப்பின் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாமே மழைநீரினை நேரடியாக சேகரித்தல் மற்றும் பயன்படுத்துதலே மழைநீர் சேகரிப்பு எனப்படும். மழைநீர் சேகரிப்பில் 2 முறைகள் காணப்படுகின்றன. அதில் ஃபர்ஸ்ட், மழைநீர் எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலேயே சேகரித்தல். உதாரணமாக கட்டிடங்கள் மேல்தளத்திலிருந்து வரும் மழைநீரினை சேகரித்தல். 2வது, 25வது பேஜில் கொடுத்துருக்காங்க, ஓடும் மழைநீரினை சேகரித்தல். உதாரணமாக மழைநீர் அதிகம் பாய்ந்து வரும் பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் அமைத்து சேகரித்தல். ரோமலிட்டர் 10 உயர் சிந்தனை திறன் வினாக்களுக்கு விடையளி. 1, ஒரு நிலப்பகுதியில் ஏரியோ குளமோ காணப்படவில்லை, அப்பகுதியில் மேகங்கள் உருவாதல் நிகழுமா? நிகழாது. நீர்நிலைகளில் உள்ள நீர் மட்டுமே ஆவியாகி மேகங்களை உருவாக்க முடியும். வினா 2, புவியில் 3% மட்டுமே நன்னீர் உள்ளது, அதனை அதிகப்படுத்த முடியாது. இந்த சூழ்நிலையில் இருக்கும் நன்னீரை எவ்வாறு தக்க வைத்து கொள்ள முடியும்? விடை, நீரினை தூய்மைப்படுத்தி மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல். 2, காடுகளை பாதுகாத்தல். 3, மக்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்துதல். 4, சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நீர்ப்பாசன முறைகளின் மூலம் நீரினை சேமிக்க முடியும். ரோமலிட்டர் 11, குறுக்கு எழுத்து புதிர், மேலிருந்து கீழே எழுதுக. முதல் வினா, நீரை சேமிக்கும் ஒரு முறை மறுசுழற்சி. 2, கடல் நீரில் இருந்து நீரை பெறும் முறை ஆவியாதல். 6, அணைகளில் தேங்கியுள்ள நீர் டேஸ் தயாரிக்க பயன்படுகிறது, மின்சாரம். இடமிருந்து வளம். 3, இயற்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான உவர்ப்பு நீர் டேஸ் ஆகும் கடல். 4, வெயில் காலங்களில் உடலில் இருந்து அதிக அளவில் நீர் டேஸ் ஆக வெளியேறும் வியர்வையாக. 5, தாவரங்களில் டாஸ் நடைபெற்று நீர் சுழற்சியில் பங்கு பெறுகிறது, நீர்ப்போக்கு இல்லை நீராவி போக்கு. ரோமலிட்டர் 12, வரைபடத்தினை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே கொடுத்துருக்க டயக்ராமை பார்த்து 5 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், மீனில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 70%. 2, எந்த உணவுப் பொருள் தன்னகத்தே அதிக அளவு நீரினை கொண்டுள்ளது என குறிப்பிடவும், தர்பூசணி. 3, எந்த உணவுப் பொருள் தன்னகத்தை குறைந்த அளவு நீரினை கொண்டுள்ளது என குறிப்பிடவும், மீன். 4வது க்வெஸ்சன், மனித உடலில் 10% அளவு நீர் உள்ளது, 60%. நீர்ப்போக்கு ஏற்பட்ட காலங்களில் ஒருவர் வரைபடத்தில் காணப்படும் எந்த உணவுப் பொருளை எடுத்துக்கொள்ளலாம் என்று குறிப்பிடவும், தர்பூசணி. 2, அதில் பின்வரும் தமிழ்நாடு வரைபடத்தில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு குறிக்கப்பட்டுள்ளது, அதனை உற்று நோக்கி கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்க. அதில் ஃபஸ்ட்டு வினா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் ஆண்டு மழைப்பொழிவு குறைவான அளவு உள்ளது என கண்டறிந்து எழுதவும். கரூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, பெரம்பலூர், தஞ்சாவூர், ஈரோடு, தருமபுரி. 2வது வினா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் ஆண்டு மழைப்பொழிவு மிதமான அளவு உள்ளது என கண்டறிந்து எழுதவும்.
க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது. தூத்துக்குடி, விருதுநகர், திருப்பூர், நாமக்கல், சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, அரியலூர், திருவாரூர். மூணாவது கொஷின், தமிழ்நாட்டில் அதிக அளவு ஆண்டு மழைப்பொழிவினை பெறும் மாநில மாவட்டங்கள் எவை? நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கடலூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.